புதுச்சேரியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர், துறை செயலர்கள், காவல்துறை டிஜிபி, ஐஜி, சிறைத்துறை ஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கடந்த காலங்களில் போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாக எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, இதுவரை போதைப் பொருள் சம்பந்தமாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், எவ்வளவு கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காவல்துறை எத்தகைய நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் போதைப் பொருள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை கேட்டறிந்தார்கள். அது இந்த கூட்டத்திலே மிக தெளிவாக விவாதித்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இருந்திருக்கும் 2021க்கு பிறகு எந்தெந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம், எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு கிலோ கஞ்சா மற்றும் பட்டு போதைப் பொருட்கள் நம்முடைய கைப்பற்றப்பட்டிருக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்முடைய காவல்துறை கூடுதலாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக இன்றைக்கு எந்தெந்த பகுதியிலிருந்து நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு இந்த போதைப் பொருளானது வந்து கொண்டிருக்கின்றது, அதை தடை செய்வதற்கு எந்தெந்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது, இருந்தாலும் கூடுதலாக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் நாம் மேலும் அதை எடுக்க வேண்டும் என்பதை போன்ற ஆலோசனைகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையானது தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மிக சரியான முறையிலே காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை பல கட்டங்களிலே பல நேரங்களிலே கடந்த 2021 காலத்திலிருந்து இன்றைய தேதி வரையிலே எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் கூடுதலாக இன்றைக்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தெல்லாம் கூட இன்றைக்கு நிறைய இடங்களில் இன்றைக்கு ஆந்திராவில் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இந்த போதைப் பொருள்கள்லாம் நடமாட்டத்தை கண்டறிந்து அந்த குற்றவாளிகள் எல்லாம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் அந்தந்த குற்றவாளியோடு நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருப்பவர்கள் யாராவது தொடர்பில் இருக்கின்றார்களா, அவர்கள் யாராவது இன்றைக்கு அவர்கள் தொடர்பில் இருந்து இதை போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்களா என்பதையும் கண்காணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய போதைப் பொருளை ஒழிப்பதற்கு பொதுமக்களும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பொதுமக்களை கேட்டுக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏன்னா அதுக்காக தனியான டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, 112 என்ற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அதில் சம்மந்தப்பட்டவங்க எங்கேயாவது இது மாதிரி போதைப் பொருள் இருப்பது சம்பந்தமாக தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் ரகசியம் காக்கப்படும், அது வெளியில் யாருக்கும் நம்ம சொல்லாமல் உடனடியாக அது ஆக்ஷன் எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற நிலையிலும் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 ஆப்ரேஷன் விடியல் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வந்திருக்கின்றோம். அதாவது வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசியல் செய்கிறாங்க. இதில் பார்த்து பார்த்திங்கன்னா காவல்துறை எந்த வகையிலும் மெத்தனமாக இல்லை, காவல்துறை தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை மெத்தனமாக இருக்குதுன்னா அந்த குற்றவாளி கைது செய்யப்படலாம், காவல்துறை மெத்தனமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே நடவடிக்கை காவல்துறையால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அதை வந்து கொண்டு போகிறாங்களே தவிர இன்றைக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்கள் அதை செய்கிறாரே தவிர, ஆனால் காவல்துறை உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்ற குறிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாடு, ஒரிசா இது மாதிரி பார்டர்லேருந்து தான் இங்கே வரக்கூடிய சலம் இருக்குது. நிறைய நேரங்களில் வந்து அந்த குற்றவாளிகள்லாம் அந்தந்த பகுதியிலே போய் கூட நம்ம வந்து நிறைய அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால் வந்து தொடர்ந்து அது கண்காணிப்பில் பார்டர்ஸை வந்து ரைட் பண்ணி செக்யூரிட்டி எந்தெந்த வகையில் இப்போ எந்தெந்த வகையில் வந்து நம்ம கஞ்சா பாண்டிச்சேரியில் உள்ளே வருது அப்படின்றத நம்ம வந்து குறிப்பாக மீண்டும் வந்து அதை தீவிரமாக நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுறுத்தல். இப்போ ஏற்கனவே வந்து அதில் வந்து காவலர்கள் அதுக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அந்த இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கூடுதலாக அதிகாரிகள் அதில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது மாதிரி வந்து குற்றவாளிகளை பிடிச்சாலும் கூட அவங்க வந்து கேஸ் போடுறதுக்கான கடந்த காலங்களில் சட்டத்தில் இடம் இல்லை, அதனால் அவங்களே கேஸ் போடுறதுக்கான அந்த அந்த பவரும் நம்ம அரசாங்கம் வந்து அதை வந்து கொடுக்கணும், அந்த சட்டத்தில் வழிவகை கொண்டு வரணும் அப்படின்றதையும்
ஆலோசனை செஞ்சிருக்கோம். வெகு விரைவாக இதெல்லாமே நடவடிக்கை இருக்கு. மேலும் அவங்களை விசாரணை பண்றதுக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்து இதுல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க, இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா, இதுல எதாவது தொடர்பு இருக்காங்களா அப்படின்றத விசாரணை பண்ணணும். ஏன்னா அது உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்றால கைது பண்ணி நம்ம ஜெயிலில் அடைச்சிருக்கிறோம். இப்போ அவங்களை திரும்ப நம்ம போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்களுக்கு தரவா மீண்டும் நீரை விசாரித்து யாரெல்லாம் அது கூட தொடர்பில் மேலும் இருக்காங்களா அப்படின்னு கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸே போட்டிருக்கிறோம். அதுக்கான தனியாக அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டு தனியாக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அவங்க அந்த விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கோம். துணைநிலை ஆளுநர் தலைமையிலான போதைப் பொருள் ஒழிப்பு ஆலோசனை கூட்டத்தில் இதுவரை புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், எவ்வளவு கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆலோசனையில் தெரிவித்தார், விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட எந்தெந்த மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருகிறது, அதனை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், தமிழகத்தில் போதைப் பொருள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், அதே போன்று புதுச்சேரியிலும் அவர்களுடன் தொடர்பு உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருளை ஒழிக்க பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இலவச தொலைபேசி எண்ணான 112 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்தால் அவர்களின் தகவல் ரகசியம் காக்கப்படும் என்று குறிப்பிட்டார். மேலும் 2023 இருந்து ஆபரேஷன் விடியல் என்ற அமைப்பை துவக்கப்பட்டு போதைப் பொருள் நடமாட்டம் தடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் உள்நோக்கத்தோடு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். சிறுமி விவகாரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், முதலமைச்சர் ஆலோசனைப்படி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், எதிர்கட்சிகள் இதில் அரசியல் செய்ய வேண்டாம், போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக சட்ட திருத்தம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார்.